திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் கேட்பாங்க, அதாவது கோயிலிருந்து எத்தனை டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வீடு இருக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்கறது உண்டு. ஃபஸ்ட்டு விஷயத்தில் பார்த்துட்டேன்னா, கோயிலிருந்து 100 அடிக்கு வித்தியாசம் நம்ம வீடு வந்து இருக்கணும். சரி, எதற்காகலாம் இது உபயோகப்படும், சுற்றிலும் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா, கோயிலில் தேர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் என்றைக்குமே காலங்காலமாக அது பெருகக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கோயில் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் கோயிலுக்காக கொடுக்கப்படுவாங்க. அப்போது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் யாரோட இடமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமியினுடைய இடமா இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த உற்சவ காலத்தில் மண்டபம் கட்டுறதுக்கோ இல்லை உற்சவ விசேஷங்கள் நடத்துறதுக்கோ அந்த கோயிலுக்குன்னு ஸ்பேஸ் நிறையா வேணும். தேர் பெரிய பெரிய கோயிலாக மாறும் பொழுது தேர் தேவைப்படும். அந்த தேர் வைக்கிறதுக்கும் தேர் சுற்றி வர்றதுக்கும் இடம் தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கோயிலிருந்து எத்தனை அடி தூரத்தில் நம்மளுடைய வீடு இருக்கலாம் அப்படின்னா, 100 அடி குறைஞ்சது இருந்துட்டு இருக்கணும். கோயில் கோபுரம் வீட்டில் படலாமா படப்படாதுன்னு சொல்லுவாள். கோயில் விருட்சம், அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய விருட்சம் வந்து அந்த மரத்தினுடைய நிழல் படலாமா படப்படாதுன்னு சொல்லுவாள். நம்ம வீடு அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்ததாக இருந்துட்டு இருக்கும். ஒரு நல்ல காரியம் இருக்கும், ஒரு எதிர்மறையான காரியங்கள் இருக்கும். இந்த நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஆகம விதி பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த பூஜையை கெடுக்கப்படாதுன்னு சொல்லுவாள். அதாவது அந்த நடையை அடைக்கப்படாது. இன்றைக்கெல்லாம் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், கோயில் பக்கத்தில் இருக்க வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து இப்போ இல்லை காலமாயிட்டா, அதனால் கோயில் மூடிட்டா. அப்போது நம்மளுடைய விதி பிரகாரம் நம்மளுடைய விஷயத்துக்காக கோவில் சந்நிதி சாத்துறது, அந்த ஆகம பூஜை நடைபெறாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அறவே தவிர்த்துக்கிறது. அதனால் கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயில் கோபுரம் வந்து வீட்டினுடைய அந்த நிழலில் விழுகப்படாது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறது. அப்போ கோயிலில் நடக்கக்கூடிய உற்சவமான காரியங்களில் பார்த்துட்டோம்னா, கோயிலுக்குன்னு இடம் தேவை. அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் யாரோடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய இடமாகத்தான் இருக்க வேண்டும், இடமாகத்தான் இருக்கும். சரி சார், கோயிலுக்கு பக்கத்தில் மாட வீதி இருக்கே சார், அதெல்லாம் எப்படி? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு பக்கத்தில், அது வந்து அந்த கோயிலே பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கும். அது 4 வாசல் இருக்கும், 4 மாட வீதிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். அப்போவும் கூட நீங்கள் பாருங்கள், அந்த கோயில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் வாசலுக்கு வந்துடுவா. அந்த கோயிலில் தேரோட்டம் இருக்கிறது, அந்த கோயிலில் ஏதேனும் விசேஷம்னா அத்தனை பேருக்கு வாசலில் வந்துடுவா, ஃபுல்லாக கோலம் போடுவா, ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற வழக்கங்கள் இருந்துருக்கும். ஸோ சாதாரணமாக நம்ம வீடு இருக்கும் பொழுதும் கோயிலுக்கு பக்கத்தில் வீடு வாங்கும் பொழுதும் 100 முறை நம்ம வந்து யோசிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கோயிலை சார்ந்த எந்த விசேஷங்கள்லையும் நம்ம கலந்து கொள்ள முடியும், அந்த கலந்து கொள்றதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த கோயில் மாடவீதியில் அல்லது கோயில் சம்பந்தமான விஷயங்கள் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கணும். ஏன் அந்த உற்சவ காலத்தில் சுவாமி தேர் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கப்படாது, உற்சவங்களில் நடைபெறும்பொழுது அதுக்குள்ளே கலந்து கொள்ளணும். இதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் தேர் நிகரும் அப்படின்னு சொல்கிறது நம்ம வழக்கங்களாக இருந்துட்டுருக்கோம் இல்லையா. அப்போ கோயில் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வீடு இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா 100 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுமாதிரி கோயில் கோபுரம் விழுகப்படாது, கோயிலுடைய அந்த மரம் வந்து நிழல் வந்து நம்மக்கிட்ட விழுகப்படாதுன்னு இதற்காக தான் அந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.